வெல்கம் டு தமிழன்கேட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 18/8/2021 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, தேசிய பழுதூக்கும் போட்டி பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் நடந்துச்சு. இதில் சீனியர் பழுதூக்கும் போட்டி 73 கிலோ பிரிவில் தமிழகத்தை சேர்ந்த என் அஜித் வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு. செகண்ட் நியூஸ் என்னென்னா, 68வது அகில இந்திய காவல்துறை மல்யுத்த குழு போட்டி ஹரியானாவில் மதுபானில் நடந்துச்சு. இதில் பழுதூக்கும் போட்டியில் தஞ்சாவூர் உதவி ஆய்வாளர் அனுராதா வந்து தங்க பதக்கம் வென்றிருக்காங்க. சென்னை காவலர் அர்ஜுன் வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு. உடலமைப்பு போட்டியில் காவலர் சரத்குமார் வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குத்துச்சண்டை போட்டியில் காவலர் வினோத் வந்து வெள்ளி பதக்கமும் காவலர் அமுதா வந்து வெண்கல பதக்கமும் வென்றிருக்காங்க. மூணாவது நியூஸ், கனடாவின் மான்ட்ரியா நகரில் நடைபெற்ற நேஷனல் பேங்க் ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இத்தாலி வீராங்கனையான கமிலா ஜார்ஜி வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. நாலாவது நியூஸ், மலேசியாவின் பிரதமர் முஹைதீன் யாசின் வந்து ராஜினாமா செய்திருக்காரு. இவரால் பெரும்பான்மையை வந்து கொண்டு வர முடியாததுனால ராஜினாமா பண்ணிட்டாரு. அஞ்சாவது நியூஸ், மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சரான நரேந்திர சிங் தோமர் உலகின் 2வது பெரிய தேசிய மரபணு வங்கியை புதுடெல்லியில் இருக்க பூசா தேசிய தாவர மரபணு வளாகத்தில் திறந்து வச்சிருக்காரு. இதில் வந்து பாரம்பரிய விதைகள் -20°C பராமரிக்கப்படுது. ஃபியூச்சர் யூஸ்க்காக இதை பண்ணியிருக்காங்க. ஆறாவது நியூஸ், சத்தீஸ்கரில் வந்து இப்போ புதுசாக 4 மாவட்டங்கள் சேர்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா, சத்தீஸ்கரோட முதல்வர் பூபேஷ் பாகேல் தான் வந்து சொல்லியிருக்காரு. அந்த 4 புதிய மாவட்டங்கள் என்னென்னா, மொஹாலா மண்பூர், ஜாராங்கர் பிளேகர், சக்தி, மணேந்திரகர் தான். இப்போ டோட்டலாக சத்தீஸ்கரில் இந்த 4 மாவட்டத்தையும் சேர்த்துனா 32 மாவட்டங்கள் இருக்கும். ஏழாவது நியூஸ், உத்தரகாண்ட் மாநிலத்தின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறையோட தூதுவராக வந்தனா கட்டாரியாவை உத்தரகாண்ட் மாநிலத்தோட முதல்வர் புஷ்கர் சிங் டாமி நியமிச்சிருக்காரு. இவங்க வந்து இந்திய மகளிர் ஹாக்கி அணியோட வீராங்கனை. எட்டாவது நியூஸ், மகாராஷ்டிராவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கர்நாலா நஹாரி சஹாரி வங்கி லிமிடெட் உரிமத்தை ரிசர்வ் வங்கி வந்து ரத்து செஞ்சிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருக்குன்னா, போதிய மூலதனம் மற்றும் வருவாய் வாய்ப்புகள் இல்லாததுனால இந்த கேன்சலேஷனை செய்யறதா சொல்லியிருக்காங்க. ஒன்பதாவது நியூஸ், நெதர்லாந்தை தலைமையிடமாக கொண்டு மும்பையில் இயங்கி வரும் ராபோ பேங்கிற்கு ரிசர்வ் வங்கி வந்து 1 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கு. பத்தாவது நியூஸ், காலநிலை மாற்றத்திலிருந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க பசுமை மற்றும் நிலையான வைப்பு நிதியை HDFC வங்கி அறிமுகப்படுத்தியிருக்கு. இது மூலமாக வைப்பு நிதிகள் பசுமை மற்றும் நிலையான வீட்டுக்கடன் தீர்வுகள் மற்றும் சேவைகளுக்கு நிதியளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதினோராவது நியூஸ், தி ட்ரீம் ஆஃப் ரெவல்யூஷன் ஏ பயோக்ராஃபி ஆஃப் ஜெயபிரகாஷ் நாராயண் அப்படின்ற புத்தகத்தை வரலாற்று ஆசிரியரான பீமல் பிரசாந்தும் எழுத்தாளரான சுஜாதா பிரசாந்தும் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து புரட்சி தலைவர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரரான ஜெயபிரகாஷ் நாராயணனோட வாழ்க்கை வரலாறு. பன்னெண்டாவது நியூஸ், மகாராஷ்டிராவின் பூனேவை சேர்ந்த செஸ் வீரர் ஹர்ஷித் ராஜா வந்து சதுரங்கத்தில் இந்தியாவின் 69வது கிராண்ட் மாஸ்டராக இருக்கார் இப்போ. பதிமூணாவது நியூஸ், அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் எய்ம்ஸ் புதுடெல்லி வந்து மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே தீயணைப்பு நிலையத்தை அமைச்சிருக்காங்க. இது மூலமா வந்து அவசர நிலையை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடு செய்யப்பட்டிருக்கும். இதுதான் இந்தியாவிலேயே முதல் மருத்துவமனை வளாகத்துல தீயணைப்பு நிலையம் இருக்கிறது. அங்க எல்லா செட்டப்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீயணைப்பு வீரர்களும் இருப்பாங்க. 24 மணி நேரமும் அந்த தீயணைப்பு நிலையம் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனியோட நியூஸ் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டே டு டே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தமிழன்கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.